Welcome back to my channel. இன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு வந்து குக்கிங்கோட சேர்த்து ஒரு ஈவென்ட்காக நாங்க வெளியில போயிருந்தோம். அது என்ன ஈவென்ட்? அதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு DIY இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கலந்த மாதிரி இன்னைக்கு vlog வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து skip பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இன்னும் என்னோட சேனலை நிறைய फ्रेंड्स subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாரும் மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Sunday morning ல இருந்து இன்னைக்கு vlog வந்து ஸ்டார்ட் பண்றேன். Sunday பாத்தீங்கன்னா நாங்க வந்து Kukdukoo அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வந்து ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து நாங்க புக் பண்ணிட்டு போயிருந்தோம். சம்மர்ல வந்து வீட்லயே வந்து குழந்தைங்க அடைஞ்சு கிடக்கறதோட இந்த மாதிரி வந்து சிட்டில இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி எதனா ப்ரோகிராம்ஸ்லாம் வந்து ஈவென்ட்லாம் கண்டக்ட் பண்ணா நம்ம அதுக்கு வந்து குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போனா அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். அதுக்காக தான் வந்து போயிருந்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டடி ஓரியண்டாக தான் வந்து நான் கேமிங் கூட ஒரு ஸ்டடி ஓரியண்டாக தான் வந்து இருந்தது. எல்லாமே அவங்க வந்து லேர்னிங் ஸ்கில்ல வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் அங்கே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக அவங்க வந்து திங்க் பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடான கேம்ஸு கூடவே வந்து ஸ்டோரி டெல்லிங் ட்ராயிங் ஃபேஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டடீஸ் ஓரியன்டாக தான் வந்து வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து ஜாலியாக வந்து அதை வந்து விரும்பி செய்கிற மாதிரியும் வந்து இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கே நிறைய வந்து கேமிங்ஸும் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கும் நிறைய பிளேசஸ் இருந்ததுனால நிறைய குழந்தைங்க வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் இந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க கலெக்ட் பண்ணியிருந்த என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகம். ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து 500 வித் பேரண்ட்ஸும் வந்து நம்ம வந்து கூட போய்க்கலாம். இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இல்லை, அங்கங்கே வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாலாக வந்து நம்ம விசிட் பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அந்தந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நிறைய ஸ்டால் ஸ்டாலாக வந்து போட்டிருந்தாங்க. பட் வந்து எல்லா விதமான ஃபுட்டும் வந்து கிடைச்சதே தவிர அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அங்கே வந்து ரேட் இல்லவே இல்லை. ஒரு மாலில் போய் நம்ம சாப்பிட்டா கூட இந்தளவுக்கு வந்து ரேட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எதனால் வந்து இவ்வளோ ரேட் வந்து அங்கே வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு சின்ன காஃபி கூட பார்த்திங்கன்னா 100 ரூபீஸு. அதனால் அங்கே எதுவுமே வந்து நாங்கள் வந்து வாங்கவே இல்லை பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படியே வந்து பட்டினியாக தான் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கேட்டதை வந்து வாங்கி கொடுத்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து more than 200-300 அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. எல்லா ஈவெண்ட்டும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்றதும் வந்து எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லவே வேணாம், நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் அதுக்காக நம்ம வந்து கொடுக்குற வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகம்தான் சொல்லுவேன். பெங்களூரில் இப்படி ஒரு வெயிலா அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம வெளியில் இருந்தால் தான் வந்து நமக்கு தெரியுது. ஒன் ஃபுல் டே வந்து சாப்பிடாம வெயிலில் இருந்தது ரொம்ப வந்து டயர்டாயிடுச்சு. ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அடுத்து மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஜேடனை வந்து காலையிலே 7:30க்குலாம் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து உள்ளெலாம் வந்து எங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பேரண்ட்ஸை. அவங்கள விட்டுட்டு வெளியிலே தான் வந்து கிரவுண்டில் வந்து வெயிட் பண்ணணும். கிளாஸ் முடிஞ்ச உடனே தான் வந்து வெளியில் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரணும். இந்த சம்மர் கேம்ப் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கேம்ஸும் வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து இருக்குது. கராத்தே அதுக்கப்புறம் கிரிக்கெட் இதெல்லாம் வந்து கிரவுண்ட்லேயே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே ஜேடனை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோஃபா கிட்டலாம் வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருந்தது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது வந்து பார்சல் வந்திருந்தது. அந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்டு இருந்தேன்.
மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் வந்து மோஸ்ட்டாக குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஃப்ரையிங்க்குமே பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெயே தான் வந்து யூஸ் பண்ணுறது. எப்பயாவது வந்து ஒரே ஆயிலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கடல் எண்ணெயை வந்து மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா 3 லிட்ரு வந்து நல்லெண்ணெயும் 1 லிட்ரு வந்து நான் கடல் எண்ணெயும் வந்து வாங்கியிருந்தேன். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 2 குதிரைங்க வந்து எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, அது பாட்டுன் ரொம்ப நேரமாக வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது, அதுவும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஐஒய் தான். நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த கப் நூடுல்ஸ் அந்த பாக்ஸ் தான் வந்து நான் கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது வந்து ஃப்ளவர் இல்லைனா வந்து பிளான்ட் வந்து அதில் வைக்கலாம், நமக்கு கிச்சனில் வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சிம்பிளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த பேப்பர் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கலர் பண்ண வேண்டியது தான். அக்ரிலிக் கலர் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இது காயட்டும், அதுக்கப்புறமா வந்து இதில் பிளான்ட் வச்சு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று ஃபுல்லாக வந்து ரொம்ப டயர்டானதுனால வந்து குக்கிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். வாழைத்தண்டு வந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி வந்து கொடுத்துருந்தாங்க. வாழைத்தண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த நாரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து கருக்காது. இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 விதமான பருப்பு எடுத்துருக்குறேன். ஒன்று வந்து பாசி பருப்பு வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து துவரம் பருப்பும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பும் வந்து சேர்த்துட்டேன். அது வந்து வீடியோவில் வந்து காட்டலை. கடலைப்பருப்பு இந்த மாதிரி எல்லா விதமான 3 விதமான வந்து பருப்பும் வந்து நம்ம சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழைவாக வந்து நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு ஓரளவு, கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்துடும், ஆனால் வந்து முழுசு முழுசாக வந்து நம்ம சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக வந்து நமக்கு வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து 3 விதமான பருப்பும் வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டுமே பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக வந்து நான் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் வந்து முழுசு முழுசாக போட மாட்டேன், ஏன்னா நம்ம வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படின்றதுனால முழுசாக நம்ம வந்து பூண்டு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக வந்து ரஃபாக வந்து நம்ம கட் பண்ணி வந்து சேர்க்கும் போது அவங்க வந்து பூண்டு இருக்கிறதே வந்து தெரியாது, அவங்க பாட்டு சாப்பிட்ருவாங்க. பூண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து புளியெலாம் வந்து எதுவுமே வந்து சேர்க்க மாட்டோம், அதனால் ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியோட அந்த புளிப்பு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அந்த குழம்புக்கான புளிப்பு. இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் வந்து நம்ம எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. அந்த பருப்பு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இதோட டேஸ்ட்டு மட்டுமே வந்து நல்லா வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை இதில் இருக்கிற நாறு வந்து நம்ம கூடுமான வரைக்கும் நல்லா வந்து எடுத்துடணும், இல்லைனா வந்து நமக்கு வந்து சாப்பிடும் போது நார் நாராக வந்து நமக்கு வாயில் வந்து தட்டுப்படும். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் வந்து சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பும் வந்து சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கூட்டு மாதிரி தான் வந்து நம்ம செய்கிறோம், குழம்பு மாதிரி வந்து செய்யலை. ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தாலும் வாழைத்தண்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக வந்து திட்டமாக வந்து கூட்டு ஸ்டேஜுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் பெருசாக இன்றைக்கி எதுவுமே வந்து பண்ணலை, முட்டை மட்டும் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். முட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில டைம் வந்து எல்லோ எல்லோவாக வந்து வருது, இது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல, யாருனா வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லா முட்டையிலும் அந்த மாதிரி வர மாட்டேது, ஒரு சில முட்டையில் மட்டும் இந்த மாதிரி வந்து வருது. இதுக்கான ரீசன் வந்து என்னென்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கடையெல்லாம் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இது மட்டும் போட்டு தாளித்து டைரெக்டாக வந்து நம்ம பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். அது கூட வந்து வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த நறுக்கு நறுக்குன்ட்டு இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் பண்ண டிஐஒயோட அவுட்கம்மு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.